ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய குறிப்பில் பார்க்க போகிறது மருதாணியால் இவ்வளவு நன்மைகளாம். மருதாணியால் என்னென்ன யூஸ் இருக்கு? பொதுவாகவே நம்ம இந்திய பெண்களுக்குன்னு சொல்லிட்டோம்னாலே மருதாணி மேலே அதீத பிரியம் இருக்குங்க. விழாக்கள், பண்டிகைகள் இதெல்லாம் வந்துட்டாலே போதும், நம்ம பெண்கள் என்ன செய்வாங்க, மருதாணியை உடனே அரைச்சி வச்சிருவாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கோன், ரெட் கோன் அப்படின்னு பல வகையில் கெமிக்கல் கலந்ததும் வந்துருச்சுங்க. அது அவ்வளவு நல்லதில்லை. இந்த இயற்கையாகவே இருக்கிற மருதாணி ஒரு அழகூட்டும் பொருளாக கருதப்பட்டாலும் அது பல மருத்துவ குணங்களை கொண்டது என்றே நாம் சொல்லலாம். இப்படிப்பட்ட மருதாணி இலைகளால் பெண்களுக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாகவே மருதாணி வைக்கும்போது சிலர் சொல்லுவாங்க, உன் கையில் மருதாணி வைக்கும்போது அது எவ்வளவு நல்லா செவக்குதோ, யாரையாவது நினச்சிட்டு வைக்கணும், நம்மளுக்கு பிரியமானவர்கள், கணவன், பிள்ளைகள், அப்பா அம்மா இவங்க யாராவது ஒருத்தரை நினச்சிட்டு நம்ம அந்த மருதாணி வைக்கும்போது அந்த மருதாணி வந்து அவ்வளோ அழகாக செவக்குமாமா. அப்படி செவக்கும்போது அது எந்த அளவுக்கு செவந்துருக்கோ அந்த அளவுக்கு நம்ம யாரை நினச்சிட்டு வச்சோமோ அவங்க நம்ம மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படாதவங்களும் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. எப்போதுமே பொதுவாக கையில் மருதாணி வைக்கும்போது நம்மளுக்கு மிகவும் பிடித்தவர்களை நினைத்து வைத்தோம்னா அது ஒரு அழகான சிவப்பு அந்த மருதாணிக்கு கையில் கிடைக்குமாங்க. மருதாணியில் உடம்பில் உள்ள அதிக உஷ்ணத்தை குறைத்து கண்களுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்துதுங்க. ஹீட் ரெடியூஸ் பண்ணுறக்கும் இந்த மருதாணியை நம்ம வச்சுக்கிறோம். பெண்கள் தங்களின் கைகளில் மருதாணி இலைகளை அரைத்து வைத்து கொள்வதால் பாத்திரம் தேய்த்து கடினமான உள்ள அந்த கைகள், உள்ளங்கைகள் இருக்கு இல்லையா, பாத்திரம் தேய்த்து தேய்த்து கைகள் ரஃப்பாக இருக்கும். அந்த கைகளும் மருதாணி வைக்கும்போது மிருதுவாகிடுதான். மன அழுத்தங்களை குறைத்து மனதிற்கு மகிழ்ச்சியை தருதுங்க. ஆமாங்க, இப்போ பொதுவாக நம்ம கைகளில் மருதாணி வைத்து கொண்டு காலையில் நம்ம எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக, ஒரு சிலர் எந்திரிக்கும் போது யோகா செஞ்சுக்கிட்டே எந்திரிப்பாங்க, ஒரு சிலர் ரெண்டு கடவுளை வணங்கிட்டு ரெண்டு கையிலையும் முழிப்பாங்க. அப்படியே ரெண்டு கைகளையும் முழிக்கும் போது அந்த கைகளில் மருதாணி இருக்கும்போது காலையில் அதை பார்த்து முழிக்கும் போது அது ஒரு நம்மளுக்கு மன அழுத்தம் இருந்துச்சுனாலும் அதை வந்து தானாகவே மாறிடும். அப்படி ஒரு அழகாக இருக்கும் இல்லையா அந்த மருதாணி. ஸோ நம்ம மனதோட அழுத்தங்களை நீக்கக்கூடியது இந்த மருதாணி. மருதாணியை விரல்கள் நகைகளில் இந்த தொப்பி போல் வைப்பாங்க தெரியுமா? அப்படி தொப்பி போல் வைக்கிறது ஏன் அப்படின்னா நகை சுற்றி பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தான் அப்படி வைக்கிறாங்க. மருதாணியை நகங்களை சுற்றி இந்த தொப்பி போல் வைக்கிறதுனால நகை சுற்றி வராமலும் இருக்குதாங்க. செக்கில் ஆட்டிய தேங்காய் எண்ணெயில் தேவையான அளவு மருதாணி இலைகளை போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை தலைக்கு தடவி வந்தால் முடி நீளமாக வளர்வதுடன் பொடுகு, இளநரை, வழுக்கை போன்ற அனைத்து தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். ஆமாங்க, எண்ணெயில் மருதாணி இலைகளை போட்டு நன்கு காய்த்து அதை வடிகட்டி அந்த எண்ணெயை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அரைத்து வைத்திருக்கிற மருதாணியை காய வச்சு பொடி பொடி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி அதை காய வச்சு பிறகு நம்ம தேய்க்கிற தேங்காய் எண்ணெயில் அதை போட்டு யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு முடி கருமையாக வளரும், நல்லா ஸ்ட்ராங்காக நீளமாகவும் வளருங்க. இதை அந்த காலத்திலேருந்தே பாட்டிமார்கள் சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி அதையே தான் நாங்களும் திரும்பி சொல்கிறோம். மருதாணி நம்மளுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.